ஹாய் கேஸ் நான் சொன்ன மேனேஜ் பண்ணி இப்போ பார்க்க போகிறது வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸில் சீசன் டூ. இந்த சீரீஸை பொறுத்தவரை எனக்கு வந்து இல்லை என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து ஹாட் ஸ்டாரில் இருக்க எல்லா சீரீஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 80-90% வந்து ஒரு பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டதே இருக்குமா. ஸோ இந்த சீரீஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே ஃபஸ்ட் சீரீஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, அந்த குழப்பத்தையும் தீக்கிறக்காக எடுத்தோன்னே ரீபேக் எரிக்கேப் கோட்டாயேன். ஸோ அதில் வந்து ஓரளவுக்கு கேதர் ஆகிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் எதில் முடியும், பொண்ணு வந்து அப்பாவை எப்படியோ படுக்க வச்சுட்டு சிஎம் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ இந்த சீசன் போகிற எப்படின்னா அவங்க சிஎம் ரெய்னிங் எப்படி இருந்துச்சு, அவங்க ரெய்னிங் பீரியடில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் சரி, சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் மாதிரி ஒரு சீரீஸே நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா வந்து எவனுமே எடுக்கவும் முடியாது, ஏன்னா எல்லாரை பற்றியும் காமிச்சிருக்கணும், எல்லாரோட லைஃப்பையும் மெயினாக காமிக்கணும், அதே சமயம் மெயினான கேரக்டரையும் மெயினாக காமிக்கணும். குழப்பது இல்லை, ஆனால் அதுதான் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸுமே. எப்படின்னா ஒரு சின்ன சின்ன கேரக்டர்னாலுமே அவனுக்கு உயிர் கொடுத்து, அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்து, அந்த கேரக்டர் ஒரு இதுவாக கொடுத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு நார்மல் சீரியல் பார்த்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, நார்மல் சீரியலாக ஆமாம் அதில் அதே மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஒரு கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ரிட்டையரான போலீஸ்காரன், ஒரு என்கொயரி இருக்க போலீஸ்காரன் அப்படின்னா ஃபஸ்ட் சீசனில் வந்து அவனை அப்படியே நல்லவனாக மாற்றி, ஸோ அவனை என்னென்ன பண்ணா, அவனை எதுக்கெலாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி போகும். ஸோ ஒரு போலீஸ்காரன் எந்த அளவுக்குலாம் இவன் பிளாக்மெயில் பண்ணி கையில் கைக்குள்ளே வச்சிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் சீசனில் காமிச்சிருப்பேன். செகண்ட் சீசன் பார்க்கும்போது நம்ம நல்லவங்க கூட சேர்ந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது இப்படிங்கிற மாதிரி போகும். இதையும் தாண்டி பெட்டில் கிடந்த அப்பை வந்து எந்திரிச்சுட்டு, ஏண்டா நான் உருவாக்கின கோட்டடா, என் பொண்ணு இல்லடா நான் உட்காந்து ரூல் பண்ணிட்டுருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி ஈகோவாகுது. ஆயிருந்தால் பொண்ணு தான் பிரச்சனை அப்படின்னாலுமே பொண்ணோட பையன், அதாவது மகவழி பேரன் கூட வந்து எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி சேரில் உட்காந்தோடனே பெத்த பொண்ணாக இருந்தாலும் சரி, அது என்னோடய ரெய்னிங் அப்படிங்கிறக்காக அந்த அரசு எப்படி கவுக்க என்னெல்லாம் பையன் பிளான் போடுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சீனுமே செம்ம செம்மையாக போகும். அதே மாதிரி இதுக்குள்ளே ஒரு லைட்டாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் மாதிரி வரும், அதை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், அதுவுமே சூப்பராக போகும். ஸோ வந்து ஒரு ஒரு கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஒரு இதுவுமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் கதை பார்க்க நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கதை நல்லாயிருக்கும், அடல்ட் ப்ளஸ்ஸாக இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போது அடல்ட் ப்ளஸ் தான் அது. இதையும் தாண்டி வந்து இதுக்குள்ளே ஒரு பில்டரை கூட்டு வந்து பில்டருக்கு ஒரு பொண்ணு ஒரு மகன் மருமகன் சொல்லிட்டு உள்ளே கொண்டு வருவானுங்க. அவனை பொறுத்தவரை பார்த்தோம்னா வந்து ஒரு உமனைஸ் கைண்ட் ஆஃப் உமனைசர் மாதிரி வச்சுக்கோன்னு கேர்ள்ஸ் பொறுக்கி இன்றைக்கி கற்றுக்கிட்ட வார்த்தை. ஸோ அந்த மாதிரி இருப்பான். பட் இருந்தாலுமே அந்த பொண்ணு இப்படி இவனை நல்ல வேலைக்கு மாற்றுச்சு அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக போகும், சூப்பராக செம்மையாக போகும். ஸோ ஓவரால் கதைன்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ சான்ஸ் கிடச்சா மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஹாட் ஸ்டாரில் இருக்குது, விஐபியில் இருந்தால் தமிழ் டப்லையும் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நல்ல ரிவியூவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டடாவா பாய்.